இன்னைக்கு நாம் வந்து எப்படி பிளேசஸ் எல்லாம் அக்கௌண்ட் மேக் பண்ணணும்னு சொல்லித்தரலாம். ஓகே, நம்மளால் அது எல்லாருக்கும் தெரியும், பட் எதுக்கு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறக்காண்டி சொல்கிறேன் எப்படின்னு சொல்லி. உங்களோட பிளேசஸ் அண்ட் கண்ட்ரோலர் இருக்குல்ல, அதில் வந்து பிளேசஸ் பட்டன் இருக்கும், யூனோ அதை நீங்கள் அம்மா ஊண்டி அமர்த்தினீங்கன்னு சொன்னால் இதில் ஸ்விட் யூஸர்னு வரும். இப்போ இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுருக்கேன் அக்கௌண்ட் இந்த பிளேசஸ் எல்லாம். இப்போ நீங்கள் பிளேசஸ் அண்ட் வச்சுருக்கிறாக்கள் இன்னும் உங்களோட தம்பியோ யாராவது விளையாடணும்னு சொன்னால் அவைக்கு வேறு ஐடியா நீங்கள் இதே க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். இல்லை நியூ யூசரில் போயிட்டு கிரியேட் அ நியூ யூசர் அக்செப்ட். ஓகே நெக்ஸ்ட். ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போ ஒன்லைனில் மேக் பண்ணினீங்கன்னு சொன்னால் இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நீங்கள் வந்து லாக்இன் பண்ணி கொள்ளலாம். அப்படி ஒன்லைனில் மேக் பண்ணாட்டி இதில் நியூ டூ பிளேசஸ்னை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை மேக் பண்ணி கொள்ளலாம். பட் பிளேசஸ்னுக்கு நீங்கள் முக்கியமாக வச்சுருக்க வேண்டிய இமெயில் அட்ரஸ், பிகாஸ் ஒரு இமெயில் அட்ரஸுக்கு ஒரு அக்கௌண்ட் தான் நாங்கள் மேக் பண்ணி கொள்ளலாம். அப்படின்னு சொன்னால் நீங்கள் இமெயில் வேறு இமெயில் அட்ரஸை நீங்கள் மாற்றி கொள்ளணும். ஓகேயா? ஸோ நீங்கள் இதில் கொடுக்க வேண்டிய உங்களோட நாடு பிறந்த இடம் இதுவெல்லாம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் உங்களை இமெயில் அட்ரஸ் கேட்கும். இமெயில் அட்ரஸை கொடுத்து எல்லாம் நிரப்பின உடனே உங்களோட அட்ரஸ் எல்லாம் கொடுத்தோன்னா அது கேட்கும் பிஎஸ்என் ஆன்லைன் ஐடி. மறந்துடுறாங்க, பிஎஸ்என் ஆன்லைன் ஐடி மேக் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச ஐடியாக மேக் பண்ணுங்கள். சிமோல் லெட்டரில் எழுதினீங்கன்னா அது அப்படியே தான் இருக்குது சிமோல் லெட்டரில், அது வந்து கேபிட்டல் லெட்டரில் தெரியாது ஆன்லைனில் விளையாடும் போது. ஸோ அதனால் நீங்கள் கேபிட்டலில் கொடுக்க வேண்டியதை கேபிட்டலில், சிமோல் லெட்டரில் கொடுக்க வேண்டியதை கொடுத்து க்ரியேட் பண்ணி பண்ணுங்கள். ஓகே, இப்போ இது மாற்ற முடியாத இருக்கா க்ரியேட் பண்ணிங்கன்னா. ஓகே, அப்புறம் வந்து இன்னமும் இருக்குது, நான் மற்ற ஆன்லைனில் எப்படி மேக் பண்ணணும்னு சொல்கிறேன்னு அதுக்கு நான் ஃபுல்லாக விளக்கம் தரையில் அதையும் இதே மாதிரி தான் பண்ணிட்டு ஸோ ஓகே. கூகுளில் போயிட்டு பிஎஸ்என் அக்கௌண்ட் நடிச்சிங்கன்னு சொன்னாலே நம்மளாக பாருங்க கிரியேட் அ நியூ அக்கௌண்ட், இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கம்ப்யூட்டரில் வச்சே பண்ணலாம். இதில் வந்து ப்ளே ஸ்டேஷனில் வச்சு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதில் உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஐடி மேக் பண்ணிக்கொள்ளலாம். அப்புறம் வந்து ஆன்லைனில் வச்சுக்கொண்டே நீங்கள் சப் அக்கௌண்ட் மேக் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது வந்து இந்த ஆன்லைனில் போயிட்டு உங்களோட ஐடியை லாக்இன் பண்ணி போட்டு அந்த ஐடிக்குள்ளேயே இன்னும் ஒரு ஐடியை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகேயா? ஆனால் அதுக்கு நீங்கள் ப்ரீமான வேறு இமெயில் அட்ரஸ் கொடுத்தே தீரணும். ரைட்? ஸோ இப்படி தான் வந்து ஐடி மேக் பண்ணுற மற்ற யூஸரை மாற்றி கொள்ளலாம். ரைட்? ஸோ இப்படி ஓகே, இதெல்லாம் நான் இப்போ விளையாடிக்க வந்துருக்கேன். ஸோ இப்படி தான் பிஎஸ்என் ஐடி மேக் பண்ணுறது. ஓகே, ஆல்ரைட், பை பை.